தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் தொல்பொருள் ஆய்வு நடைபெறுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் தமிழனின் பெருமை உலக அளவில் விரிவடைந்து வருவது சிலருக்கு வயிற்றுச்சலை ஏற்படுத்தியுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். தமிழர்களின் பழங்கால வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி, கொந்தகை, மணலூர், அகரம் உள்ளிட்ட பகுதிகளில் அகழாய்வுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தமிழகத்தில் பல பிரச்சினைகளுக்கு மத்தியில் கண்ட இடங்களில் தொல்பொருள் ஆய்வை அரசு மேற்கொண்டுள்ளதாக கட்டுரை வெளியாகியுள்ளது. தமிழரின் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் தோண்டி எடுப்பதன் மூலம் தற்போதைய வாழ்வின் பிரச்சினை தீர்ந்துவிடுமா என்றும் அதில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழர்களின் பண்பாட்டை கொச்சைப்படுத்துவதை கடுமையாக கண்டிப்பதாக கூறினார். தமிழின் பெருமை, தமிழனின் பெருமை உலகறியாக வருவதிலே சிலருக்கு வயிறு எரிகிறது. அந்த வயிறு நன்றாக எரியட்டும். நான் அவர்களுக்கெல்லாம் சொல்வது, நீங்கள் நன்றாக வயிறு எறிவதை பற்றி எங்களுக்கெல்லாம் கவலை இல்லை. நாங்கள் தொடர்ந்து இந்த அகழ்வாய்வுகளை மேற்கொள்வோம். தமிழின் பெருமையை, தமிழரின் பெருமையை, தமிழ் நாகரிகத்தின் தொன்மையை நாம் அடைந்திருக்கக்கூடிய சான்றுகளின் வாயிலாக அறிவியல் பூர்வமாக பண்பாட்டு தலைவத்திலே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் அதை நிறுவுவோம். இந்நிலையில் கீழடி அகழ்வாராய்ச்சி பணிகளுக்கு 7 ஆண்டுகளுக்கு துரோகம் இழைக்கப்பட்டாலும் அகழாய்வு பணிகள் வெற்றிகரமாக நடைபெற்று வருவதாக மதுரை மக்களவைத் தொகுதி உறுப்பினர் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். பழமையான நாகரிகத்திற்கான வரலாற்று ஆதாரம் கிடைப்பது சிலரை தொந்தரவு செய்வதாகவும் அவர் கூறினார். இந்தியாவில் மிக தெளிவான ஒரு நாகரீகத்திற்கான எழுத்துப்பூர்வமான சான்று சங்க இலக்கியம் நம்மகிட்ட இருக்கிற பொழுது வரலாற்று சான்று அவ்வளவு ஆதாரங்கள் நமக்கு கிடைக்குது. இது இவர்களை தொந்தரவு செய்கிறது. இவர்கள் இந்தியாவினுடைய நாகரீகம் என்பது ஒற்றை நாகரீகம், சரஸ்வதி நாகரீகம், வேத நாகரீகம், வேத கலாச்சாரம் தான் இந்தியாவின் கலாச்சாரம். அப்போ தாங்கள் நினைக்க விரும்புகிற ஒரு வரலாற்றை, ஒரு நாகரீகத்தை அவர்கள் நிலைநிறுத்துகிற அதே நேரத்தில் அதுக்கு எதிராக இருப்பதை அழிப்பது, அவமானப்படுத்துவது, அதை கண்டுகொள்ளாமல் விடுவது என்பது காலகாலமாக இவர்கள் செய்கிற வேலை. கீழடி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் அகழாய்வின் மூலம் 2600 ஆண்டுகள் பழமையான தமிழர்களின் நாகரீக மற்றும் வாழ்வியல் தொடர்புடைய 12,000-க்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைத்துள்ளதாக எழுத்தாளர் ஆ. முத்துகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். தமிழர்கள் வசித்த ஒரு நிலம் நமக்கு கிடைச்சிருக்கு. அங்கே 1000-க்கணக்கான தொல்பொருள் எச்சங்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு வருடமும் 2013 தொடங்கி இன்று வரை நமக்கு ஏறக்குறைய ஒரு 10-12,000 பொருட்கள் இன்றைக்கி கிடைச்சிருக்கு. அந்த 12,000 பொருட்களுமே நம்முடைய நாகரீக தொடர்புடையவை, வாழ்வியல் தொடர்புடையவை. அங்கே கட்டிட பொருட்கள் கிடைச்சிருக்கு, அணிகலன்கள் கிடைச்சிருக்கு, பானைகள் கிடைச்சிருக்கு, அப்படி கிடைத்து கொண்டே இருக்கிறது. தொழில் சார்ந்த விஷயங்கள் கிடைச்சிருக்கு. ரோமா உடன் நமக்கு இருந்த வர்த்தகம் தொடர்பான எச்சங்கள் கிடைச்சிருக்கு. நாகரிகத்தின் வயது கூடிக்கொண்டே இருப்பது சிலருக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் முத்துகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்த நாகரீகம், இந்த நாகரீகத்தினுடைய வயது கூடிக்கொண்டே இருப்பது தான் இங்கே இருக்கக்கூடிய பலருக்கு அச்சத்தை தருகிறது, ஒரு குழப்பத்தை தருகிறது. அப்போ அவங்க வந்து இது வெட்டி வேலை என்று பேசத் தொடங்குகிறார்கள். இந்த அகழ்வாய்வுகள் சிலருக்கு வயிற்றுச்சலை தரலாம், அவர்களுக்கு அவர்கள் நினைக்கக்கூடிய பொருட்கள் இதில் கிடைக்காமல் போகலாம், இல்லை ஒருபோதும் கிடைக்காது என்பதுதான். தமிழர்கள் இயற்கையை வழிபட்டவர்கள் என்பதும், இன்னைக்கு அவர்கள் ஒரு வேளாண் சமூகமாக இருந்தார்கள் என்பதும், இப்படி பல்வேறு இதுவரை நாம் கருதுகோள்களாக வைத்திருந்த விஷயங்களை எல்லாம் இந்த அகழ்வாய்வுகள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் கீழடி மற்றும் சிவகலை பகுதிகளை சங்ககால வாழ்விட பகுதியாக அறிவித்து திறந்தவழி அருங்காட்சியகங்களை உருவாக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சு. வெங்கடேசன் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார்.